கரெக்டாக 2-3 வருஷத்துக்கு முன்னாடி டைம் ட்ராவலர் பண்ணி போய் பார்த்தா, அப்போ தான் இந்தியாவில் பலவிதமான பான் வெப்சைட்டை பேன் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பல தனியார் கம்பெனிகள் விபிஎன் அப்ளிகேஷனை லான்ச் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இந்த விபிஎன் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இந்தியாவில் ஒரு வளரும் வியாபாரமாக மாறிடுச்சு. இன்னொரு பக்கம் இந்தியாவில் ஜியோ கம்பெனி பலவிதமான ஆஃபர்ஸை கொடுத்ததால் பல பேர் இன்டர்நெட் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, மார்ச் 2016 to மார்ச் 2017 75% 18 வயசுலேருந்து 34 வயசுக்குள்ளே இருக்கிற இந்தியன் யங்ஸ்டர்ஸ் பெரும்பாலும் இன்டர்நெட்டில் பான் வெப்சைட்டை தேட ஆரம்பித்தாங்க. இதனுடைய விளைவு 2017 பிரபலமான பான் ஹப்புங்கிற வெப்சைட்டில் 3வது அதிகபட்ச ஆடியன்ஸாக யார் இருந்தாங்கன்னு பார்த்தா நம்ம இந்தியன் யங்ஸ்டர்ஸ் தான். இந்த விஷயம் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் பார்த்தாலும் தினமும் ஒரு நாள் 24 மணி நேரத்தில் 68 மில்லியன் கூகுள் சர்ச்சஸ் பான் சம்மந்தப்பட்டு தான் இருந்ததாம். சிம்பிளாக 30% இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுற உலகளவில் இருக்கும் மக்கள் எதை பார்க்குறாங்கன்னு பார்த்தா இது மாதிரியான அடல்ட் கண்டென்ட் தான். இப்போ இந்தியா பக்கம் திரும்பி பார்க்கும்போது இந்தியாவில் இருக்க 89% பான் வெப்சைட்ஸை பார்க்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் மொபைல் ஃபோனில் தான் பார்க்குறாங்களாம். இது போக நம்ம இந்தியா தான் உலக அளவில் அதிக இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்களாம். அதாவது ஒரு சராசரி இந்தியன் மாதத்துக்கு 9.8 GB டேட்டாவை யூஸ் பண்ணுறாங்களாம். 2024 இந்த டேட்டா யூசேஜ் 18 GB, அதாவது அப்படியே டபுளாக மாறுமா. இந்தியாவில் சராசரியாக 4 பேரை செக் பண்ணால் 4 பேரில் 3 பேர் மொபைல் ஃபோனில் பான் வெப்சைட்டை பார்க்கக்கூடியவங்களாக தான் இருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, இன்டர்நெட் சீப்பாக கிடைக்க கிடைக்க நம்ம மக்களான யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பான் கண்டென்ட்டை தேடி தேடி போய் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. குறிப்பாக 2020 லாக்டவுன் வந்ததில் பான் வெப்சைட்டோட டிராஃபிக் முன்பு இருந்ததை விட 30% அதிகரிக்க செஞ்சதான். இந்த மாதிரியான சூழல் உலகம் முழுவதும் இருக்கிறதுனால நம்ம இல்லை பல பேர் நமக்கே தெரியாமல் இந்த பான் வெப்சைட்டுன்ற மாய கடலுக்குள்ளே மூழ்க செய்கிறோம். இதை அதிகமாக கன்சியூம் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கிறது என்னெல்லாம்னு பார்த்தா, சோசியல் ஆங்ஸைட்டி, அதாவது சுற்றி இருக்க ஆட்கள் கூட இயல்பாக பழக முடியாமல் போகிறது, நம்மளை நாமளே ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு யோசிக்கிறது, சுற்றி இருக்கிற ரியல் லைஃப் ஆட்கள் மேலே எல்லாம் இன்ட்ரெஸ்ட் சுத்தமாக போய் தனிமையை அதிகமாக விரும்பி அதில் சோகமாக இருக்கிறது, ரிலேஷன்ஷிப் பிரச்சனை, எப்படி பல விதத்தில் இந்த பான் கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுறதுனால நமக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லலாம். சரிடா, நான் இந்த பானுக்கு அடிமையாக தான் இருக்கேன்னா எப்படி நான் அதை தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டால், நீங்கள் உங்ககிட்டே இந்த 3 கேள்விகளை கேட்டுக்கோங்க. 1, நான் முன்னாடியெல்லாம் போன வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா ரேராக தான் பார்த்துட்டு இருந்தேன்னா, இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு நாளில் 2-4 வாட்டி பார்க்குறேனா? 2வது கேள்வி, நிஜத்தில் நடக்காத ஒரு சூழல், குடும்ப ஆட்களையெல்லாம் வைத்து எடுக்கப்படுற கண்டென்ட் தப்புன்னு மனசுக்கு தெரிஞ்சோம், அதை மீண்டும் மீண்டும் நல்லா இருக்கேன்னு கன்சியூம் பண்ணிட்டு அதுக்கு அடிமையாக இருக்கீங்களா? 3வது கேள்வி, வெளியிடங்களில் யாருன்னே தெரியாத ஆட்களை கூட பார்த்த உடனே அவங்கள தப்பாக இமேஜின் பண்ணுறது, சம்பந்தமே இல்லாத சூழலில் கூட அதே நினைப்போடு இருக்கிறதுன்னு இது மாதிரியான மனநிலையில் இருந்திருக்கீங்களா? இந்த 3 கேள்வியில் உங்களுக்கு 2 கேள்விக்கு ஆம் என்று பதில் இருந்தால் நீங்கள் பானுக்கு ரொம்ப அடிக்டடாக இருக்கீங்கன்னு அர்த்தம். சரி, இப்போ இந்த பான் அடிக்ஷன் நம்ம பிரெயினில் எப்படி சயின்டிஃபிக்கலாக நிகழ்வதுன்னு பார்க்கலாம். நம்ம அடிக்ஷனுக்கு முக்கியமான காரணம் நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய ரிவார்ட் சிஸ்டமில் தான். அதாவது நம்ம பான் இல்லைனா ஏதோ ஒரு ப்ளஷரபிள் ஆக்டிவிட்டியை செய்யும்போது பிரெயினில் டோபமைன், என்ட்ரோபின் போன்ற நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் ஆகுமாம். இது ரிலீஸ் ஆகிறதுனால நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருக்க செய்யும். இந்த ஃபீல் நமக்கு பிடித்து போகிறதுனால மீண்டும் மீண்டும் இது வேணும்னு அந்த ப்ளஷரபிள் ஆக்டிவிட்டியை மீண்டும் மீண்டும் செஞ்சு அதில் அடிமையாக இருக்கிறோம். இதை இன்னும் டீப்பாக புரிஞ்சுக்க நினச்சா, கூலிட்ஜி எஃபெக்ட்னு ஒரு விஷயம் நம்ம பிரெயினில் நடக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது கற்காலத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷன் ஒரே ஒரு பார்ட்னரை மீட் பண்ணி தன்னுடைய வம்சத்தை விரிவுபடுத்தும்னு யோசிச்சா அது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. தன்னுடைய வாழ்நாளில் ஒரு நேக்கட் பாயை பார்க்கறது ஒரு கற்கால மனுஷனுக்கு பெரிய விஷயம். ஏன்னா அந்த காலத்தில் பாப்புலேஷன் எல்லாம் அதிகமாக இருக்காது. ஆனால் இன்றைக்கி நிலையில் இந்த மாடர்ன் உலகத்தில் ஒரே ஒரு கிளிக்லேயே நம்மளால் பல டிஃப்ரெண்டான ஆட்களுடைய நேக்டு பாடியை பார்த்துட முடியும். இதனால் தான் நம்ம பிரெயினில் கூலிஜ் எஃபெக்ட் நடக்க செய்யுது. கூலிஜ் எஃபெக்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஆப்போசிட் ஜெண்டரை பார்த்து செக்ஷுவலாக அரெஸ்ட் ஆன பிறகு வேற ஒரு ஆப்போசிட் ஜெண்டரை தேடி தேடி போயிட்டே இருக்கிறது. சிம்பிளாக ஒரே ஒரு ரியல் லைஃப் பார்ட்னர் மேலே எப்பவுமே இன்ட்ரெஸ்டாக இருக்க மாட்டீங்க. உங்கள் மனநலமும் அந்த மாதிரி. கூலிஜ் எஃபெக்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஆப்போசிட் ஜெண்டரை பார்த்து செட்டில் ஆன பிறகு 11 வேற வேற ஆப்போசிட் ஜெண்டரை தேடி தேடி ஜம்ப் ஆகி போய்கிட்டே இருக்கிறது. சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ரியல் லைஃப் பார்ட்னர் மேலே எப்பவுமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாட்டீங்க. உங்கள் மனநிலை ஒரு மாதிரி அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கே தெரியாமல். இதனால தான் நம்ம பல நேரம் பான் பார்க்கும்போது ஒரே ஆக்ட்ரஸ், ஒரே ஆக்டர், ஒரே சுச்சுவேஷன் கொண்ட வீடியோவை பார்க்காம மாற்றி மாற்றி வேற வேறன்னு போயிட்டே இருப்போம். இந்த விஷயத்தினால நம்ம பிரெயினில் இருக்கிற நியூரோ கெமிக்கல்ஸ் எப்பவுமே ஆக்டிவாக இருக்குது. இது போக பான் மூவிஸை எப்படி ஃபிலிம் பண்ணுறாங்க அப்படின்ற ரியாலிட்டியை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். பலவிதமான எக்ஸ்பென்சிவ் மேக்கப் எல்லாம் போட்டு எல்லாம் செட் பண்ணி நடக்காத ஒரு சுச்சுவேஷனை நடத்தி வைக்கணும்னு கேமரா ஆங்கிள் எல்லாம் செட் பண்ண செஞ்சு நடிக்கிற ஆக்டர் ஆக்ட்ரஸை அன்கம்ஃபர்டபுளான பொசிஷன் எல்லாம் ட்ரை பண்ண சொல்லி
பல மணி நேரம் ஷூட் பண்ண ஃபுட்டேஜஸை நமக்கு 10 நிமிஷத்துக்கு எடிட் பண்ணி இன்டர்நெட்ல பப்ளிஷ் பண்றாங்க. இதை பார்க்குற ஒரு ஆவரேஜ் பையனுக்கு எப்பவுமே பிளஷரியபிள் நியூரா கெமிக்கல்ஸ் எல்லாம் பிரெயின்ல பம்ப்டா ஃபுல்லா இருக்கும். ரொம்பவே மிகைப்படுத்தப்பட்ட விஷயத்தெல்லாம் தன்னுடைய ரியல் லைஃப் பார்ட்னர் கிட்ட எதிர்பார்ப்பான். ஆனா கண்டிப்பா இந்த வீடியோல வர்ற மாதிரி தன்னுடைய லைஃப் பார்ட்னர் இருக்க மாட்டாங்க. இதனால ஆட்டோமேட்டிக்கா ரியல் லைஃப் செக்ஸ்ல அந்த பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும். இது போக எரெக்டிலே டிஸ்பங்க்ஷன் அப்படிங்கிற முக்கியமான ப்ராப்ளம் மென்ஸுக்கு எல்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்க. சிம்பிளா இந்த ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தா, ரியல் லைஃப் செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் பண்ணும்போது நம்ம மேல் பிரைவேட் பார்ட் எரெக்ஷன் ஆகாம போயிடுது. இந்த நிலையில எத்தனை பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு பார்த்தா, கிட்டத்தட்ட 32% ஆட்கள், அதாவது 322 மில்லியன் மென்ஸுக்கு உலக அளவில் இருப்பதாக சொல்கிறார்கள். உங்களுக்கும் இந்த எரெக்டிலே டிஸ்பங்க்ஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கறத வீட்டிலிருந்து உங்களால ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படின்னு பார்த்தா, பை டெஸ்ட், அதாவது பான் இன்டியூஸ்டு எரெக்டில் டிஸ்பங்க்ஷன் டெஸ்டை எடுக்கிறது. இந்த பை டெஸ்டில் முதல் ஸ்டெப் என்னன்னா, பான் பார்க்காமல் மாஸ்டர்பேஷன் பண்ண ட்ரை பண்ணணும். அதே சமயம் எந்த விதமான அன்ரியாலிஸ்டிக் சுச்சுவேஷனும் மனசுல யோசிக்க கூடாது. எந்த ஒரு பான் பற்றியும் யோசிக்க கூடாது. நீங்க வெறும் அந்த மாஸ்டர்பேஷன் ஆக்டிவிட்டி மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதை நினைச்சு பிசிக்கல் பிளஷரை மட்டும் என்ஜாய் பண்ண செய்யணும். இந்த முதல் ஸ்டெப்ல உங்களால பிசிக்கல் ஆக்டிவிட்டியை மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாம போச்சுன்னா உங்களுக்கு எரெக்டிலே டிஸ்பங்க்ஷன் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ண கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க பான் வெப்சைட் பார்த்துக்கிட்டே மாஸ்டர்பேஷன் பண்ண ஆரம்பிங்க. அந்த வீடியோட கிளைமேக்ஸ் வர உங்களுக்கு எந்த ஸ்டெப்லயும் ஸ்பெர்ம் எஜாகுலேஷன் ஆகாம உங்களுக்கு இருந்தா உங்களுக்கு எரெக்டிலே டிஸ்பங்க்ஷன் இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. சரிடா, எனக்கு நீ சொன்ன எல்லா விதமான சிம்டம்ஸ் இருக்கு, இதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்டா, இதுக்கு ஒரு எஃபெக்டிவான வழி இருக்கு. அது எப்படின்னு பார்த்தா, எப்படி ஸ்மார்ட் போன் ஏதாவது பிரச்சனை வந்துட்டா ரீபூட் ரீஸ்டார்ட்னு பண்ணி போனை சரி பண்ணுவோமோ, அதே மாதிரி நம்ம உடம்புக்கு பிசிக்கல் மென்டல் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம உடம்பை ரீபூட் பண்ணிக்க முடியும். இந்த பான் அடிக்ஷனை விட்டு வெளியே வர நமக்கு கிடைச்ச ஒரே ரீபூட் தான் நோ ஃபேப்னு சொல்லுவாங்க. ஆனா ஒண்ணுமே இல்லை, ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு போன் பார்க்காம மாஸ்டர்பேஷன் பண்ணாம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க செஞ்சாலே போதும், நமக்கு இருக்கக்கூடிய பலவிதமான ஒளிஞ்சிருக்க பிரச்சனைகள் நம்மளை விட்டு போயிடும். இந்த நோ ஃபேப் எடுத்தவுடன் அடிக்ஷன்ல இருந்தவங்க கண்டிப்பா கரெக்டா செஞ்சு முடிக்கவும் முடியாது. கவலைப்படாதீங்க, இந்த நோ ஃபேபை நீங்க கரெக்டா செஞ்சு முடிக்க நம்ம சேனல்ல நோ ஃபேப் பத்தின டீடைல்ஸ், ரீசார்ஜ் பண்ண வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து போஸ்ட் பண்ண போறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம ஒன்னா சேர்ந்து இந்த விஷயத்தை செய்து முடிக்க முடியும்.